நானும் அப்படித்தான் கருதுகிறேன், அந்த மாதிரி தான் நானும் என்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து என்னென்னா, நாங்கள் கைப்பற்றுறது உண்மை மாதிரி ஜவஹர்லால் தன்னுடைய கருத்தை வச்சதுனால அவர் வந்து நாங்கள் அதை கைப்பற்றவில்லை, அந்த எண்ணம் எங்களிடம் இல்லை என்று அவர் ஒத்துக்கிறணும். அண்ணன் வச்ச பாயிண்ட் ஒத்துக்கிறணும். ரெண்டாவது, யார் தவறாக தமுமுக மீது இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு அதை மக்களிடத்தில் பரப்பினார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ரெண்டையும் செய்து விட்டார்கள் என்றால் நான் வந்து நீங்களுக்கு கேட்ட மாதிரி வேண்டாம், உறுப்பினராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தான் என்ன பண்ணோம், சரி ரைட்டு, இப்போ அண்ணனை வந்து நம்ம அங்கே தனியாக கூப்பிட்டு தான் பேசணும், பாக்கரையோ அலாவுதீனையோ அன்னூர் பாஷாவையோ ஒன்றா கூப்பிட்டு வச்சு ஒரு குழுவாக வச்சு பேசலை, தனியாக கூப்பிட்டோம்னா தனியாக வந்து பேசினாங்க. அப்போ நாங்கள் வந்து சமாளக்குள்ள ஒரு முடிவெடுத்தோம், அவர்களையும் தனியாக கூப்பிட்டு, அதாவது தமுக நிர்வாகிகளையும் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம விசாரிப்போம். விசாரிச்சுட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா ஒரு ரூமில், அண்ணனையும் ஜவஹர்லாலையும் அண்ணனையும் ஹைதரலையும் ஒன்றா விட்டோம்டா, ஏதோ ஒரு மனசு திருந்தி மனம் வருந்தி மனசு திருந்தி கூட ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவு கூட வரலாம், அதனால் அவங்க நம்ம தனியாகவும் சந்திக்க வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் இவர் எல்எம்எஸ்ட்டை சொல்லி, எல்எம்எஸ் ஷேக்கிட்ட சொல்லி ஜவஹர்லால் சாப்பிட்ட வந்து நாங்கள் டைம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு பிறகு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு அவங்க குழுக்களில், இல்லை நாங்கள் எட்டு பேரும் ஒன்றா தான் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் எல்எம்எஸ் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குற எல்லாம் தனியாக வாங்கன்ட்டு, உடனே எல்எம்எஸ் எனக்கு ஃபோன் போட்டு, இல்லை அவங்க எல்லாம் ஒன்றா தான் வருவாங்களா. அப்போ நான் சொன்னேன், ஒன்றா வந்தாங்கன்னா இவர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும் அவர்கிட்ட ஒரு கருத்து இருக்கும், அதாவது நம்ம என்ன சமாதான முயற்சிக்காக போகிறோமோ அந்த முயற்சி வந்து வெற்றி அடைகிறதை விட தோல்வியாக தான் போகும்போன்னு எனக்கு தோணுதுங்க. ஏண்டா வந்து எல்லாரும், அதாவது ஒருத்தன் மனசு விட்டு பேசும்போது இன்னொருத்தர் வந்து அதுக்கு இன்னொருத்தர் வந்து குறுக்கிடுவார், அப்போ என்னாங்க, இவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பேச்சு தான் நிற்குமே தவிர சமாதான விருப்பம் வராது. இப்போ எப்படி நம்ம அண்ணனை வந்து அவருடைய இதிலிருந்து நம்ம கீழே இறக்கி ஒரு உறுப்பினராவது இருங்கன்ட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திக்கிறோமோ அந்த மாதிரி வாங்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம எல்லாரும் நான் வேண்டாம் ஜவஹர்லால் சாப்பாடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜவஹர்லால் சாப்பாடு பேசினேன். எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் தனியாக தான் வரேன்னா அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்கள் வந்து தனியாக வரக்கூடிய சிந்தனையில் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம அடுத்தக்கிட்ட முயற்சியாக எட்டு பேரும் ஒன்றாவே வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எட்டு பேரையும் ஒன்றா வந்து நம்ம கூப்பிட்டு உட்காந்து, சரி என்ன நடந்துச்சு நிகழ்வுல சொல்லுங்கன்னு நம்ம கேட்டோம். கேட்கும்போது அவங்க ஆரம்பிக்கும்போது வந்து, அதாவது ஏதோ பிரச்சனைகள் வந்து ஒரு மனஸ்தாபமாக சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அது வந்து அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதாக அவருடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு தெரியலை. எப்படி தெரியலன்னா, சகோதரர் ஜவஹர்லாவும் இன்னும் அவருடைய மற்ற ஏழு நம்ம பொதுச் செயலாளர் ஹைதரலி அவர்களும் இன்னும் மற்றும் செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து எட்டு பேரும் வந்தாங்க. வரும்போது தலைவர் தான் வந்து ஜவஹர்லால் சார் தான் பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய பேச்சு வந்து என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கண்ணியமிகு பொதுச் செயலாளர் அவர்களும், பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அலி அவர்களும் பிஜே அவர்களும்ட்டாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஷாக் ஆச்சு, அதாவது யாரையும் பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தவங்க திடீர்னு என்ன கண்ணியமிகுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் இது சரி போகட்டும் பார்ப்போம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 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 கொடி போட்டே ஆரம்பிச்சார். அதாவது சகோதரர் பிஜி அவர்களை சந்தித்து நாங்கள் தனியாக கேட்கும்போது அவர்கள் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், சகோதரர் தொண்டியப்பா சொன்ன மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட்டாக சொன்னார். அது கொஞ்சம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம கைப்பற்றுற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, மாதிரி தாமுகாவை தன் கையில் எடுத்துக்கிறானோ அப்படின்னு நினைச்சு சொல்லி காட்டுற மாதிரி நினைச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து இது கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே கொஞ்சம் அதிகமான சொல்லுவாங்க அப்படி என்னத்தோட இருக்காது, அப்படிலாம் இருக்காது, சும்மா சின்ன விஷயம் உள்ள சின்ன விஷயம் ஏதோ மனக்கசப்பில் சொல்லிட்டாங்க, அது கொஞ்சம் கூட குறைய சொல்கிறாங்க போல இருக்கு. நாங்கள் போய் அங்கே உட்காந்துடும் போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளால் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து அவர் என்னென்னலாம் பண்ணினார், அதாவது தவ்ஹீத் ஜமாத் வந்து தமுமுகவை அதாவது அபகரிக்கிற நோக்கில், அதாவது தமுமுகவை தன் நிலைப்பாட்டுக்கு தன் நிலைப்பாட்டு கொண்டு வரணும்
அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வந்து முதல் முதல்ல இதை சொல்றார். பீஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லி கேட்டார். பீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன இதை அப்படி சொல்றேன். முதல்ல வந்து தௌஹீத் ஜமாத்துல வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது தௌஹீத் ஜமாத்துல இருந்து இதே மாதிரி எல்லா புது இது எல்லாரும் கலந்துக்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. மறுப்பு தெரியாது. இதுக்காக அந்த பீஸ் கமிட்டியில பீஸ் எக்ஸிபிஷன்ல வாலண்டியர்ஸ் கேட்கறாங்க. இந்த விஷயத்துல அவங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தாமுகாவில் வந்து கேட்கறாங்க. அடுத்த தடவை கேட்டிருக்காங்க தாமுகாவில். கேட்ட உடனே சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து சகோதரர் பிஜேட்ட கேட்டிருக்காங்க இதே மாதிரி அனுப்பலாமா அப்படின்னு போது அவங்க வந்து சொன்னதை அவர் சொன்னார். இதே மாதிரி அனுப்ப சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போங்க அனுப்புங்க தாமுகாவுக்கு அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து கேட்கும்போது ஒரு நாள் அடுத்த நாள் நாளைக்கு என்றால் இன்றைக்கு வந்து பேப்பர்ல வருது அட்வர்டைஸ்மெண்ட் வருது இதே மாதிரி அமெரிக்க தூதர் அவர் முன்னிலையில வந்து பீஸ் எக்ஸிபிஷனை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு வந்த உடனே சகோதரர் பிஜே வந்து போன் பண்ணி ஜவஹர்லால்கிட்ட வந்து இது மாதிரி நீங்க வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் இது வந்து தௌஹீதுடைய தௌஹீத் ஜமாத்தோட முடிவை திணிக்கிற மாதிரியும் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இன்னொரு இதை சொல்றாங்க. இதே மாதிரி அவர் கேட்கல அப்படிங்கும் போது இன்னொரு சகோதரர்கிட்ட அவர் தமிம் அன்சாரிட்ட சொல்லி இதே மாதிரி அவங்க வாபஸ் வாங்கலண்டா நான் வந்து ராஜினாமா பண்ணிடுவேன் என்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிடுவேன் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லும் போது நாங்க சொன்னோம் இதுல வந்து தௌஹீத் ஜமாத்தோடைய எந்த பங்கும் இல்லையே தௌஹீத் ஜமாத்தோட கொள்கையே இல்லையே தௌஹீத் ஜமாத்தோட கொள்கை இல்லை அதாவது அமெரிக்க பொருளை புறக்கணிங்கிறது தௌஹீத் ஜமாத்தோடைய முடிவு கிடையாது தாமுகான முடிவு தானே அப்படிங்கிற இல்ல அனுப்பியாச்சு அதை எப்படி திரும்பி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்புறம் வந்து பிறைய பத்தி சொன்னாங்க. பிறைய பத்தி சொல்லும் போது அடுத்த கருத்தாக வந்து தாமுக வந்து தௌஹீத் ஜமாத் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை இதுங்கணும் நிலைநிறுத்தணும் அப்படின்றது அவங்க எடுக்கணும் தாமுக வந்து தௌஹீத் ஜமாத்துடைய கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சாட்சியாக பிறைய பத்தி சொன்னாங்க. இந்த ரமலான் பிறையில வந்து பிரச்சனையாகி குழப்பம் வந்து தாமுக காரனை அதாவது அவர் ஒரு ஆக்ரோஷமா சொன்னார் நான் அதிர்ந்து போய்விட்டேன் அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிர்ந்து போய் சொன்னாரு. அப்படிங்கும் போது நாங்க கேட்டோம் அதுல என்ன அதிர்றதுக்கு என்ன இருக்கு தாம அதாவது தௌஹீத் ஜமாத் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க இன்னைக்கு பிறை இல்ல இன்னைக்கு நாளைக்கு தான் பிறை பண்ணவொடனே நீங்க நோம்பு வைங்கன்னு இருக்காங்க இது ரெண்டு இல்ல தாமுக வந்து குழம்பி போயிட்டாங்க அப்படிங்கும் போது நானும் தொண்டியப்பாவும் வந்து அங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தாமுக ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 8 to 10 அந்த டைம்ல இருக்கிறோம். நாங்க மூணு மணி நேரமே இருந்தோம். இருந்து வரக்கூடிய அனைத்து போன் கால்களுக்கும் எல்லாரும் பண்றாங்க. தமிழ்நாடுல இருந்து ஃபுல்லா கால் பண்றாங்க. பண்ணும்போது அழகான தெளிவான பதில சொன்னாங்க. தாமுகால இருந்து தொண்டியப்ப கூட சொன்னார் பதில் சொன்னார் வந்த காலுக்கு தௌஹீத் ஜமாத் நாளைக்கும் சுன்னத்துல் ஜமாத் இன்றைக்கும் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கேட்கறவங்களுக்கு தௌஹீத் ஜமாத் போன் பண்ணி கேளுங்க இதோட தெளிவா எதுவும் சொன்னாங்கன்னா அதுக்கு இதோட தெளிவா வந்து பதில் சொல்ல வேண்டியது இல்லையா குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் பதில் இல்லை. ஆனா இவங்க வந்து எடுத்து வச்ச வாதங்கள் எல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு என்ன தோணுச்சுண்டா இவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்படி உள்டாவா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா தௌஹீத் ஜமாத் தாமுக கைப்பற்றுற மாதிரி இவங்க சொல்றது தாமுக வந்து தௌஹீத் ஜமாத் தாமுகோட நிலைப்பாடை வந்து தௌஹீத் ஜமாத் கேட்டுக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க சொன்னது இவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தாமுக என்ன இது எடுக்க முடிவு எடுக்குதோ அது தௌஹீத் ஜமாத் ஏத்துக்கிறனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கான எந்த சாட்சிகளும் அவங்களால நிரூபிக்கல. இதே மாதிரி தௌஹீத் ஜமாத் டேக் ஓவர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் எடுக்கப்படல அதுல. அதாவது முழு அவங்களால திருத்தமா சொல்ல முடியல. அப்படி அடுத்த கட்டமா போனார்கள். அவங்க வந்து அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மிரட்டுறது கூட என்ன மிரட்டுறதுக்கு என்ன இருந்தது அதாவது இதை பத்தி அதிகமா விளக்கமா தொண்டியப்ப சொல்லுவாரு.